ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 6.4 பேஜ் நம்பர் 263ல இருக்கிற 4th சம் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி செல் போன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் அ ஹை அபார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி செல் போன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் தி ஹை அபார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. அப்படின்னா என்னதுன்னா, முதல்ல நான் இது வந்து ஹை அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன், இது செல்போன் டவர் எடுத்துக்கிறேன். ஸோ அபார்ட்மெண்டோட பேஸ்ல இருந்து இதோட டாப்பை பார்க்கும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி அப்படிங்கறத எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. The angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. So, na top of the apartment la irundhu foot of the tower paakkuradhukana angle of depression vandhu 30 degree nu kuduthirukanga. That is, na top of the apartment la irundhu foot of the tower paakkuradhukana or angle of depression vandhu 30 degree appdi kuduthirukanga. So, appo nama inga line draw panni indha edathla interior இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னால இந்த இடத்துல எனக்கு 30 டிகிரி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் த அபார்ட்மெண்ட் இஸ் 50 மீட்டர். அபார்ட்மெண்டோட ஹைட் வந்து 50 மீட்டரா இருக்கு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்போன் டவர் என்னன்னு கேக்குறாங்க. அடுத்தது, அக்கார்டிங் டு ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் த செல்போன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். ஸோ எப்பவுமே வந்து அந்த செல்போன் டவர் 120 மீட்டரா தான் இருக்கணும். ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன் செல்போன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம். இந்த ரேடியேஷன் நார்ம்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஹைட் ஆஃப் த டவர் அமைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறத எனக்கு க்வெஸ்சன்ல கேட்கறாங்க. ஹைட் ஆஃப் த செல்போன் டவரும் எனக்கு கேட்கறாங்க. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இப்ப இங்கே அபார்ட்மெண்டோட வேல்யூ 50 மீட்டர்னா இதே அளவில் இருக்கிற இங்கேயும் 50 தானே வரும். அடுத்தது இந்த வேல்யூ எனக்கு கண்டிப்பா தெரியாது, ஸோ நான் அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்டிருக்க டிஸ்டன்ஸ் நான் வைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் என்னது, சிடி அப்படிங்கிறது 50 மீட்டர், ஹைட் ஆஃப் த அபார்ட்மெண்ட், இதோட வேல்யூ தான் இபியும் வரும். அடுத்தது ஏபி அப்படிங்கிறது என்னது, ஏபிங்கிறது டோட்டல் வேல்யூ, எக்ஸ் பிளஸ் 50 மீட்டர் அப்படின்னு வரும், ஹைட் ஆஃப் த செல்போன் டவர். அடுத்தது என்னது, பிடி ஈக்குவல் டு பிடியோட வேல்யூ ஈஸ் ஈக்குவல் டு ஒய் மீட்டர் வரும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் த அபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, சிடிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். சிடிபி இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதுல இருந்து டான் தீட்டா கண்டுபிடிக்கும் போது 50/y வரும். ஸோ அதுல இருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ரைட். அதனால நான் டான் 30 டிகிரி ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை பிடி அப்படின்னு வரும். டான் தீட்டா டான் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு சிடியோட வேல்யூ என்னது 50 டிவைடட் பை பிடி அப்படிங்கிறது ஒய்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஒய் இந்த சைடு போயிடும், √3 இந்த சைடு வந்துடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 50√3 மீட்டர். இப்போ இங்க ஒய்யோட வேல்யூ என்னது 50√3 மீட்டர் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது ஏடிபி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ இங்க ஏ டிபி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து டான் 60 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படின்னு வருமா. ஸோ இப்ப நான் டான் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏடி அப்படின்னு வரும். ஸோ டான் 60 டிகிரியோட வேல்யூ √3 ஈக்குவல் டு ஏபி அப்படிங்கிறது என்னது, இந்த ஹைட் ஆக்சுவலி எக்ஸ் பிளஸ் 50 அப்படின்னு வந்திருக்கு, டிவைடட் பை ஒய் அப்படிங்கிறது என்னது, டிவைடட் பை ஒய் அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட். அடுத்தது நான் என்ன பண்றேன்னா, ஒய் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 50 டிவைடட் பை √3 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஏற்கனவே ஒய்யோட வேல்யூ 50√3 கண்டுபிடிச்சிருக்கோமா, டான் 30 டிகிரி கண்டுபிடிச்சோம், அடுத்தது டான் 60 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். இதுல ஒய்க்கு பல்லா நான் என்ன பண்றேன்னா 50√3 போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 50 டிவைடட் பை √3 வரும். ஸோ √3 இந்த சைடு போயிடுச்சுன்னா 50√3 × √3 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 50 வரும். ஸோ இப்போ 50 × √3 × √3 வேல்யூ 3 வரும், ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 50. ஸோ இந்த இடத்துல 50 × 3 150, எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 50 அந்த சைடு கொண்டு போறோம். அப்போ 150 − 50 ஈக்குவல் டு எக்ஸ் வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். ஸோ அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 100 மீட்டர். டக்குன்னு இதுதான் சம் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது, எனக்கு டோட்டல் ஹைட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் ஹைட் என்னவா இருக்கும், 150 இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 50 இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 50 அப்படிங்கிறது 150 மீட்டரா இருக்கும். பட் ஆனா அவங்க கொடுத்திருக்க நார்ம்ஸை விட ஹையரா இருக்கு, கிரேட்டர் தென் 120 மீட்டரா இருக்கு. அதனால த டவர் டஸ் நாட் மீன் த ரேடியேஷன் நார்ம வந்து அது வந்து கடைபிடிக்கல அப்படிங்கறதா இந்த க்வெஸ்சனோட ஆன்சரா இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கிளியரா டயக்ராம் போட்டுட்டு டான் 30 கண்டுபிடிக்கணும், டான் 60 கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டிடியூஷன் தான் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.